வணக்கம் நண்பா, எப்படி இருக்கீங்க? நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இளையராஜா ராயர், அப்புறம் வந்து நடராஜன், இவங்க வந்து போன வாரம் வந்து நான் வந்து பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டோட வீலாக் வந்து போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு வந்து அரியலூர், ஜெயங்கொண்டம், அப்புறம் வந்து ஆண்டிமடம் இதில் இருக்கிற தியேட்டர்ஸோட வீலாக் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி அந்த ஏரியாவில் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக போச்சு எனக்கு. அதனால் இந்த மூணு ஏரியாவில் இருக்கிற தியேட்டர்ஸோட வீலாக தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவங்களோட ஹாப்பினஸ் எனக்கு ரொம்ப முக்கியங்க. நீங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, உங்களுக்கு வேணுங்கிற ஏரியாவோட தியேட்டர் வீலாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நான் உடனே என்னோடய நெட்வொர்க்ஸ் மூலயமா அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிவிட்டு நான் உடனே அந்த வீலாக்ஸை வந்து போடுவேன். நம்ம மனசு ரிலாக்ஸ் வித் கணேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் லெட் அஸ் கீப் க்ரோயிங். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வீலாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அரியலூர், ஜெயங்கொண்டம், ஆண்டிமடம் இந்த தியேட்டர்ஸோட வீலாக தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன தான் அரியலூர், ஜெயங்கொண்டம், ஆண்டிமடத்தில் வந்து தியேட்டர்ஸ் இருந்தாலுமே, பட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு எந்த தியேட்டர் வந்து பெஸ்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, எந்தெந்த தியேட்டரில் என்ன மாதிரி ஒரு குவாலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது முன்னாடிலாம் வந்து நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், அதாவது ஒரு அரியலூர், ஜெயங்கொண்டம், ஆண்டிமடம் இந்த ஊர்லலாம் வந்து தியேட்டர்ஸ் வந்து முன்னாடி ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி தியேட்டர்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி வந்து எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஊர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சி கிளாஸ் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி பிரிக்கிறாங்க. நான் முன்னாடியே வந்து கும்பகோணம் வீலாக்கில் சொல்லியிருந்தேன், எப்படி வந்து ஒரு மீடியா இண்டஸ்ட்ரி வந்து கேட்டகரி பிரிக்கிறாங்க, எப்படி வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லியிருந்தேன். அரியலூர், ஜெயங்கொண்டம், ஆண்டிமடம் வந்து பார்த்திங்கன்னா சி கிளாஸ் ஆடியன்ஸ், அதாவது சி கிளாஸ் டிஸ்ட்ரிக்டாக வந்து பிரிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஊரில் வந்து தியேட்டர்ஸ்லாம் வந்து இப்போ கொஞ்சமாக வந்து ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் அக்யூர் பண்ணி அதை வந்து ரினோவேட் பண்ணி நீட்டாக வந்து இப்போ வந்து இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து மாறிட்டுருக்கு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஆண்டிமடத்தில் கூட இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஒரு பயங்கரமான ஒரு தியேட்டர் வந்து உருவாகிருக்கு. அதே மாதிரி அரியலூராக இருக்கட்டும், ஜெயங்கொண்டமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி தியேட்டர்ஸை வந்து மாற்றிட்டுருக்காங்க. பட் என்ன தான் லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் மாற்றினாலும் முன்னாடி இருக்கிற அந்த டாக்கிஸ் டூரிங் டாக்கிஸில் தியேட்டர்ஸ் பார்க்குற மாதிரி ஒரு காலங்கள் வந்து இப்போ வந்து கிடையாது. அதை வந்து நம்ம ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். இவை என்ன சேடிஸ்டா இல்லை சைக்கோவா? மனசில் பெரிய ஷெர்லாக் ஹோம்ஸ்னு நினைப்பில் இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறானா? பண்ணுற அழகப்பாரு. யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா இவனுக்கு? எப்போ சிரிக்கிறானு தெரிய மாட்டேங்குது, எப்போ அழுகிறானு தெரிய மாட்டேங்குது, யார் கூட பேசுகிறானு தெரிய மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் தனியாக செல்ஃபோனில் வீடியோவை அப்லோட் பண்ணிட்டே இருக்கான். பெரிய யூடியூப் சைக்கோவாக இருப்பானோ இவனை போய். வாழ்க்கை நம்மளுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது. சில சமயம் அந்த பாடல்கள் மகிழ்ச்சியாக இருக்குது, சில சமயம் அந்த பாடல்கள் நம்மளை கலங்க வைக்குது. நம்ம கடவுள் நம்மளுக்குன்னு ஒரு கதவை எப்பயுமே திறந்து வச்சுருப்பார், சில கதவை மொடியும் வச்சுருப்பார். ஆனால் நம்ம மூணு கதவை மட்டுமே நோக்கி அதுக்கான காரணத்தை தேடிட்டுருக்கோம், ஏன் மூடிச்சுன்னு. ஆனால் நமக்கான கடவுள் திறந்த அந்த கதவை பற்றி யோசிக்கவே மறந்துடுறோம். ஒரு ஒரு மனுஷனுக்கும் பின்னாடியும் ஒரு முகம் இருக்குது. அந்த முகத்துக்கு பின்னாடி பல முகமுடிகள் இருக்குது. அந்த முகமுடிகளோட காரணம் ஒரு ஒரு மனுஷனுக்கு தான் தெரியும். அவன் பட்ட வலியோ, அவன் பட்ட வேதனையோ. நடுவன் உங்கள் பார்வைக்காக விரைவு. ஓகே நண்பா, இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தது வந்து நடுவனோட ட்ரெய்லர். கூடிய விரைவில் நடுவன் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து நம்ம சேனலில் ரிலீஸ் ஆக போது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே நண்பா, இந்த வரிசையில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முதல் தியேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயங்கொண்டத்தில் இருக்கிற ஹைவே ரோட்டில், 227 ஹைவே ரோட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஏசி தியேட்டர் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமாம், அந்த தியேட்டரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜனகர் தியேட்டர், ஏசி ஜெயங்கொண்டம்.
இந்த தியேட்டர் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு தியேட்டருங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப காலமாகவே ஜெயங்கொண்டத்தில் இருக்கிற ஒரு தியேட்டர். இப்போ ரீசெண்டாக வந்து ரெனோவேட் பண்ணி ஒரு பக்காவாக லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி ஒரு மல்டிப்ளெக்ஸுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி அந்த ஆம்பியன்ஸை வந்து மாற்றி அமைச்சு மக்களுக்கு போய் அந்த முழு அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஒரு திரைப்படத்தோட எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு போய் சேர்க்கறதுல ஜனகருக்கு ஈக்குவலாக ஜெயங்கொண்டத்தில் டஃப் கொடுக்கறதுக்கு இன்னும் ஒன்று தியேட்டர் வந்து வரலாங்க. அப்படி இருக்கும்போது இந்த தியேட்டரோட என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா எக்யூப்டு வித் 2K ப்ரொஜெக்ஷனுங்க. இந்த தியேட்டர் வந்து ஒரு இன்னும் அந்த 4K ப்ரொஜெக்ஷன் போலினாலுமே, பட் இந்த ஏரியாவில் 2K ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தியேட்டரில் வந்து சவுண்ட் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் நம்புகிறேன். ஏன்னா 7.1 ரிவால்விங் சரவுண்டு சவுண்ட் சிஸ்டம்ஸ் வந்து இந்த தியேட்டரில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தியேட்டரில் வந்து QSE ஆம்ப்ளிஃபையர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த சவுண்ட் சிஸ்டத்துக்காக QSE ஆம்ப்ளிஃபையர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்குமே வந்து ரொம்ப ஒரு குறைந்த தியேட்டர்ஸில் வந்து இந்த QSE ஆம்ப்ளிஃபையர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து ஜனகர் தியேட்டர் வந்து இந்த ஒரு QSE ஆம்ப்ளிஃபையர்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்ட் சிஸ்டத்துக்கு இன்னும் ஒரு எஃபெக்டை வந்து கொடுக்குது அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோட ஸ்க்ரீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிலலைட் சில்வர் ஸ்க்ரீன்ஸ் வந்து இந்த தியேட்டரில் வந்து இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அந்த ஸ்க்ரீனோட பிக்சர் குவாலிட்டியோ அந்த ஸ்க்ரீனோட அந்த வைட் ஆங்கிள் ஸ்க்ரீனையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாகவே மக்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி கொடுக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ், ஜெயங்கொண்டில் இருக்கிற ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை சீட்டு நுனியில் வந்து உட்கார வச்சு படத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு மிக அருமையான ஒரு தியேட்டர் ஜெயங்கொண்டத்தில் இருக்கிற தியேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனகர் தியேட்டர் AC ஜெயங்கொண்டம். எந்த ஒரு தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டிங்க்கு, அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு, அப்புறம் வந்து அந்த ஆம்பியன்ஸோட அட்ராக்ஷனுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அந்த தியேட்டர் கண்டிப்பாகவே ஒரு பெரிய லெவலில் உருவாகும் அப்படிங்கிறது தான் நான் நம்புகிறேன். அடுத்து இந்த வரிசையில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தியேட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா CR தியேட்டருங்க. இதுவுமே வந்து ஜெயங்கொண்டத்தில் வந்து ஒரு ஜனகர் தியேட்டருக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு ரொம்பவே வந்து ஒரு பழமையான தியேட்டர். இன்றைக்கி இது பயங்கரமாக அதை ரெனோவேட் பண்ணி மக்கள் வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு தியேட்டராக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நம்ம CR தியேட்டர் தான். இந்த CR தியேட்டரை வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த CR தியேட்டர்லேயும் வந்து AC ப்ளஸ் 2K ப்ரொஜெக்ஷன் இருக்குது. அப்புறம் வந்து மிராஜ் 70mm சில்வர் ஸ்க்ரீன் வந்து இந்த தியேட்டரில் வந்து இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தியேட்டர்லுமே வந்து பார்த்திங்கன்னா JBL ஸ்பீக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. QSL JBL ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்த தியேட்டரில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி 7.1 சிஸ்டம்ஸ் வந்து சரௌண்டிங் சிஸ்டம் வந்து இந்த தியேட்டரில் வந்து இருக்குங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்ட் சிஸ்டத்துக்கு ஒரு பக்காவான ஒரு எஃபெக்டை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு சவுண்ட் சிஸ்டம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு டால்பி 7.1 சரவுண்ட் சிஸ்டம் வந்து ஒரு தியேட்டரில் இருந்தாலே அந்த கம்ப்ளீட்டான அந்த தியேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸே வந்து வேறு லெவலில் இருக்குங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்ஷன் மூவிஸு, அந்த இங்கிலீஷ் மூவிஸ்லாம் நீங்கள் பார்த்து ரசிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸாகவே கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வேறு மாதிரியான ஒரு ஃபீலை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த லைட்டிங் குவாலிட்டிஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து கார் பார்க்கிங்காக இருக்கட்டும், ரொம்பவே வந்து ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ணி நீட்டாக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம CR தியேட்டரில். இது வந்து ஜெயங்கொண்டத்தில் இருக்கிற ஒன் ஆஃப் தி ஒரு பெரிய தியேட்டர், ப்ளஸ் வந்து அந்த ஜனகர் தியேட்டரும் டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு தியேட்டர் அப்படின்னே சொல்லலாங்க. இப்போது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா அரியலூரில் ராஜாஜி நகரில் இருக்கக்கூடிய மகாசக்தி சினிமாஸ் இந்த தியேட்டர் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து ரெனோவேட் பண்ணி அரியலூர்லேயே வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு தியேட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாசக்தி டாக்கீஸ் இதை வந்து நம்ம சொல்லலாங்க. இதை வந்து சில பேர் மகாசக்தி டாக்கீஸ்னு சொல்கிறாங்க, சில பேர் மகாசக்தி சினிமாஸ்னு சொல்கிறாங்க. இந்த தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 2K ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து இருக்குது, ப்ளஸ் AC, அதே மாதிரி பார்த்திங்கன்னா டால்பி அட்மாஸ் வந்து ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டால்பி அட்மாஸ் சரவுண்ட் சிஸ்டம்ஸ் அந்த சவுண்ட் சிஸ்டம் வந்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம வந்து ரசிகர்கள் வந்து அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த தியேட்டரோட ஒரு மிகப்பெரிய ஒரு 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 ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஆம்பியன்ஸுங்க, அந்த சரௌண்டிங்கும், அந்த ஏரியாவில் இருக்கிற கார் பார்க்கிங்காக இருக்கட்டும், அப்புறம் டூ வீலர் பார்க்கிங்காக இருக்கட்டும், அந்த சரௌண்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்காவான அந்த ஆம்பியன்ஸில் இருக்குது. அதே மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் சரி,
பக்காவான ஒரு எலிவேஷன் மாடலில் எந்த சைட்லேருந்து பார்த்தாலுமே வந்து ஒயிட் ஆங்கிள் ஸ்க்ரீன் வந்து தெரிகிற மாதிரி ரொம்ப அருமையாகவே வந்து சீட்டிங் பிளேஸ்மெண்ட் வந்து அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லைட்டிங்கும் சரி, அதே மாதிரி அந்த கம்ப்ளீட்டான அந்த எஃபெக்ட் ரோல்னு சொல்லுவாங்க, ஒரு லைட்டிங்கோட எஃபெக்ட் ரோல், அதாவது எங்கே லைட்டிங் ஃபோக்கஸ் பண்ணாலுமே வந்து அந்த லைட்டிங் வந்து டிஸ்டர்ப் கண்ணு கூசாமல் ரொம்ப அருமையாக ஒரு ப்ரெசன்டேஷன் அந்த எஃபெக்ட் ரோல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தியேட்டரில் வந்து ரொம்பவே வந்து பெரிய லெவலில் வந்து இந்த தியேட்டரில் வந்து அந்த லைட்டிங்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி, லைட்டிங், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ஆம்பியன்ஸ், இப்படி எல்லா வகையிலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மகாசக்தி சினிமாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸுக்கு பெஸ்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியத்துவம் வாங்கி பண்ணியிருக்காங்க. இந்த தியேட்டருமே வந்து பார்த்திங்கன்னா அரியலூரில் ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு தியேட்டர் அப்படின்னே சொல்லலாம். இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு தியேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமசாமி தியேட்டருங்க, அரியலூரில் இருக்கிற ஒரு ராமசாமி தியேட்டர். இந்த தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா அரியலூரில் இருக்கிறதுலே ரொம்ப பழமையான ஒரு தியேட்டருங்க. இந்த தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 5.1 டிடிஎஸ் சரௌண்ட் சிஸ்டம், அப்புறம் ஹெச்டி ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த தியேட்டர் இன்றைக்குமே பார்த்திங்கன்னா பிஆர்ஓபி ப்ரொஜெக்ஷன்ஸில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில்வர் ஸ்க்ரீன்ஸ் வந்து தியேட்டரில் இருக்குங்க. இந்த தியேட்டருமே வந்து பார்த்திங்கன்னா மக்களால் நிறைய படங்களை விரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்குமே வந்துகிட்டு இருக்காங்க. இந்த தியேட்டர் வந்து இன்னும் சிறிது காலத்தில் ரெனோவேட் ஆகி நிறையா வந்து விஷயங்களை வந்து அவங்க ஹைடெக்காக பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தியேட்டருமே வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து பேசப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிள் கார் பார்க்கிங் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 200 மக்கள் உட்காந்து படம் பார்க்குற அளவுக்கு ஒரு சீட்டிங் கெப்பாசிட்டியும் இருக்குது இந்த தியேட்டரில். இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தியேட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ராமசாமி தியேட்டரை வந்து சொல்லாங்க. அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற ராமசாமி தியேட்டர் இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமையான தியேட்டராக தான் இந்த தியேட்டர் இருக்குது. நிறைய விஷயங்கள் மாற்றம் வந்துச்சுன்னா இந்த தியேட்டருமே ரொம்ப அருமையாக ஒரு மக்களால் ரசிக்கக்கூடிய அளவுக்கு உருவாகும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே நண்பா, அடுத்து இந்த வரிசையில் பார்க்கக்கூடிய ஒரு தியேட்டர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரியசாமி ACDTS. இந்த தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம திட்டக்குடி ஏரியாவில் இருக்குதுங்க. நம்ம அரியலூர்லேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா திட்டக்குடி ஏரியாவில் இருக்குது. திட்டக்குடி ஏரியாவில் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு தியேட்டர் அப்படின்னு சொன்னிங்கன்னா பெரியசாமி தியேட்டர் தாங்க. இந்த தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ என்ன மாதிரி ஒரு முழுசாக மாறிய சந்திரமுகியாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். இந்த தியேட்டரோட ஆக்கியபென்சி ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ரொம்ப காம்பேக்டாக பக்காவான ஒரு ஆம்பியன்ஸு லைட்டிங்லாம் வந்து கொடுத்து மக்களை வந்து என்டர்டெயின் பண்ணிக்கிறதுல இவங்களுக்கு போட்டியாக திட்டக்குடியில் வேறு எதாவது தியேட்டருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிளான ஒரு கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பக்காவாக வந்து அந்த ஆம்பியன்ஸும் அந்த மக்கள் வந்து அந்த லைட்டிங் ஃபெசிலிட்டிஸோட சேர்ந்து அந்த படம் பார்க்குறது, அந்த தியேட்டருக்குள்ளே போனோடனே அந்த ப்ளூ கலர் லைட்டிங்கில் வந்து சும்மா ஜெகஜோதியாக வந்து தியேட்டரே வந்து சும்மா பார்ட்டி ஹால் மாதிரி வந்து ஜொலிக்குது அப்படிங்கிறது தான் மக்களோட ஒரு கருத்தாக இருக்குது. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு ஆக்குபென்சி கெப்பாசிட்டியாக இருந்தாலுமே இந்த தியேட்டர் வந்து சவுண்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து இந்த லைட்டிங் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், அப்புறம் வந்து இந்த ப்ரொடக்ஷன் சிஸ்டமாக இருக்கட்டும், எல்லாமே விஷுவலாக பக்காவான ஒரு எஃபெக்டை வந்து கொடுக்குது அப்படின்னு தான் மக்களோட கருத்தாக இருக்குது. இந்த தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முன்னாடியே முன்பதிவு செஞ்சு போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்டிங் வந்து சீக்கிரமே ஃபுல்லாகிடும் அந்த தியேட்டரில். ஏன்னா ஆக்குபென்சி ரொம்ப கம்மியாக இருக்கிறனால சீட்டிங் வந்து ரொம்ப சீக்கிரம் கம்மியாகும், விரைவாக வந்து சீட்டிங்லாம் முடிஞ்சிடும். முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன் புக்கிங்கில் நீங்கள் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா இந்த தியேட்டரில் வந்து நீங்கள் ஈஸியாக படம் பார்க்கலாம். இந்த தியேட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த தியேட்டரோட பழமையான ஃபோட்டோ, முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பிக்சரை நான் உங்களுக்காக போட்டிருக்கேன். அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு தியேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டிமடத்தில் இருக்கிற ஸ்ரீ சண்முகா டாக்கீஸுங்க. இந்த தியேட்டரை பற்றி வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே போகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரமிப்பான ஒரு மாற்றத்தை வந்து இந்த தியேட்டர் வந்து கொண்டு வந்திருக்கு. இந்த தியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மூலக்கடை ஜங்ஷனில் இருக்குங்க. அதாவது 2 கிலோமீட்டர் வந்து பெரம்பூர் ரயில்வேஸ்ட்ல இருந்து வந்தீங்கன்னா அப்படியே மூலக்கடை ஜங்ஷன் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த தியேட்டர் வந்து சும்மா ஜெகஜோதியாக வந்து கம்பீரமாக வந்து காட்சியளிக்கிறீங்க. இந்த தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சண்முகா சினிமா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தியேட்டர் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 4K ஏசி டால்பி அட்மாஸ் வந்து கொடுக்குது. இந்த தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், அந்த பிக்சர் வந்து அல்ட்ரா விஷன் வந்து ஸ்க்ரீன் குவாலிட்டி ஸ்க்ரீன் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆம்பிள் ஸ்பேசஸ் வந்து இந்த தியேட்டரில் வந்து இருக்குங்க. இந்த தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து 3D எஃபெக்ட்டுமே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹை குவாலிட்டி
அண்ட் கிளியர் ப்ரொஜெக்ஷன் ஸ்க்ரீனுமே வந்து கொடுத்துருக்காங்கங்க. ஒரு தியேட்டர் வந்து ஒரு 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 இனோவேஷன் பண்ணி பக்காவாக மாறும்போது அந்த தியேட்டரை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு தியேட்டரை வந்து ஒரு மாற்றி அமைச்சு ஒரு ஆன்லைன் டிக்கெட்டிங் வந்து போட்டு அந்த ஆன்லைன் டிக்கெட்டிங் மூலிமா 24 hours பிஃபோராகவே ப்ரியராகவே வந்து டிக்கெட் ரிசர்வேஷன் ஸ்டார்ட் பண்ணி பக்காவான ஒரு ப்ரொசீஜரிக்காக ஒரு சிஸ்டம் வந்து ஒரு மெட்ரோ சிட்டிக்கு வந்து டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு தியேட்டரோட ஆம்பியன்ஸ் இன்னைக்கு ஆண்டிமடத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு பெரிய கெத்தான விஷயங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நம்ம ஸ்ரீ சண்முகா 4K AC டால்பி அட்மாஸ் தியேட்டர் வந்து பண்ணியிருக்கு. இந்த தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு அல்ட்ரா விஷன் ஸ்க்ரீனுங்க. இந்த தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா விஷன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதுனால ஹெச்டி டெக்னாலஜி அதாவது ஹை ரெசல்யூஷன் ஸ்க்ரீன் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டுமே இல்லாமல் வந்து இந்த ஹை இந்த அல்ட்ரா விஷன் ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறதுனால இந்த டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜப்பான் டெக்னாலஜிங்க. இந்த ஜப்பான் டெக்னாலஜி இங்கே யூஸ் பண்ணுறதுனால 5 times வந்து அந்த பிக்சரோட குவாலிட்டி வந்து மற்ற ஸ்க்ரீனோட இந்த தியேட்டரில் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம். இந்த தியேட்டரில் வந்து நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிட்டு டிக்கெட் வந்து போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் படம் பார்க்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சீக்கிரம் உங்களுக்கு பிடிச்ச சீட்டில் உட்காந்து நீங்கள் படம் பார்க்குற மாதிரியோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த தியேட்டரில் வந்து கேன்டீன் ஃபெசிலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்குங்க. ஆண்டிமடம் ஏரியாவில் ஒரு பெஸ்ட்டு தியேட்டர் ப்ளஸ் ஒன் ஆஃப் தி தியேட்டர் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஸ்ரீ சண்முகா 4K AC டால்பி அட்மாஸ் தியேட்டர் அப்படின்னு நம்ம உரக்க சொல்லலாம். ஓகே நண்பா, இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது அரியலூர், ஜெயங்கொண்டம் அப்புறம் ஆண்டிமடத்தோட தியேட்டரோட வீலாக்ஸ் தான் நீங்கள் பார்த்தீங்க. நான் பேசினது உங்களோட கணேஷ். இந்த மனசே ரிலாக்ஸ் வித் கணேஷ் சேனல் வந்து எப்பயுமே நம்ம ஆடியன்ஸுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா ஒரு ஒரு வீலாகும் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, வரட்டா கணேஷ். இவ்வளோ கொலை, இவ்வளோ குறுகிய காலத்தில் இத்தனை கொலை, அதுக்கு என்ன காரணம்னு தெரிய மாட்டேங்குது, யார் பண்ணாலும் தெரிய மாட்டேங்குது. இந்த கேஸ்லாம் யார் தான் முடிக்கிறது? யாருமே இந்த கேஸ் எடுக்க பயப்படுறாங்களே. ஏதோ ஒரு பெரிய அமானுஷமான விஷயம் இருக்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு நடுவம் தான் வரணும்.